ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான மைசூர் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக நம்ம ஊரில் தோசை மேலே மசாலா வச்சு பண்ணுவாங்க ஆனால் மைசூர் மசாலா தோசைக்கு தோசை மேலே ஒரு ரெட் சட்னி பூசி அது மேலே மசாலா வைப்பாங்க இப்போ ரெட் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வருதுட்டு ஒரு வெங்காயம் நிலநிலமா வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப இதுல அஞ்சுல இருந்து ஆறு பல்லு பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கோங்க கொஞ்சமா புளி அதையும் சேர்த்துக்கிட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க தேவையான உப்பு காஷ்மீரி இது கலருக்காக போடுறது நீங்கள் காரத்துக்காக நார்மல் மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட ஒரு ரெண்டு நார்மல் மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா காரமாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெட் சட்னி ரெடியாக இருக்குது இதை ஒரு சைடில் வச்சிடலாம் நான் நாலு கிளாஸ் புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து போட்டு ஏற்கனவே மாவு அரைச்சி வச்சுருந்தேன் மாவு ரெடியாக இருக்குது இப்போ இது சைடில் வச்சுட்டு மசாலாக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் இடித்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாவை அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது இன்னும் ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல நீளமாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் மூணு உருளைக்கெழங்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு மூணு வெங்காயம் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு அளவுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு மசாலா தோசையில் இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ பாதி அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ரொம்பவே வதங்கி போகாமல் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க போதும் இப்போ இதில் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து மசாலாவோட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்ததால இப்போ பார்த்து அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கெட்டியாக மசாலா தோசையில் வைக்கிற அளவுக்கு மசாலா ரெடி ஆகியிருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதை சைடில் வச்சிடலாம் அடுத்ததாக தோசை தவா சூடானதுக்கப்புறமா அதில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு போட்டுக்கோங்க மாவு போட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த மாதிரி மெலிசாவோ இல்லை கொஞ்சம் தடியாவோ போட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ரெட் சட்னியை ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தோசை முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பூசினதுக்கப்புறமா இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெயோ நெய்யோ உங்களோட விருப்பம் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க தோசை நல்லா வேகணும் நல்லா பிரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா உள்ளே வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசால் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டா சூப்பரான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ